வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸோட இன்னைக்கு டேவோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வீட்டில் பல சண்டைகள் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது இந்த ப்ரோமோலேயே கிளியராக தெரிஞ்சிருச்சு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக வந்து பிரதீப் ஒரு திட்டத்தை தீட்டி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பிளானை போட்டிருக்காரு. அப்படி தான் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆகுது. டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ப்ரோமோ ஒன்ல ஒரு டாஸ்க் வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த டாஸ்கில் வந்து ஒரு தோக்கிறதுக்கான வழியை வந்து பிரதீப் வகுக்கிறார். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்கப் திங்ஸ்லாம் எடுக்க தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த டாஸ்க்கை நீங்கள் ஜெயிச்சாவணும், இல்லைனா மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா. ஸோ இந்த இடத்துல பிரதீப் வந்து என்ன சொல்கிறாருனா, மணிக்கிட்ட சொல்கிறார், நம்ம இந்த டாஸ்க்கை தோத்தா கேர்ள்ஸ்லாம் மேக்கப் போட மாட்டாங்க, அது பசங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே அப்படின்ற மாதிரி மணிக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம ஜெயிக்கக்கூடாது, தோக்கணுன்ற ஒரு முடிவிலேயே பிரதீப் இந்த கேமை விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அக்ஷயா, அப்புறம் அந்த மாயா, அப்புறம் பூர்ணிமா மற்றும் ஜோவிகா, நாலு பேர் பேசுகிற இடத்துல வந்து சொல்கிறாங்க பூர்ணிமா, ஸோ இது நம்ம இந்த டாஸ்க்கை வந்து நமக்கு தோக்கிறது பெனிஃபிட் தான் அப்படின்ற மாதிரி பிரதீப் வந்து பேசிகிட்டு இருக்காரு. பெண்கள் மேக்கப் இல்லாமல் இருக்கிறது அவங்களோட இன்னர் சோர்ஸ் நமக்கு தெரியும், அவங்களோட உண்மை முகம் இதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதாக சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா மாயா டென்ஷன் ஆகும், ரெண்டு மணி நேரம் மேக்கப் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடியாது, அதுவே எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம மேக்கப் இல்லாமல் இருக்கணுமான்ற மாதிரி எல்லாரும் மேக்கப் கலைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே ஜோதிகா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அது என்ன எண்ணம் இது, என்ன மாதிரி எண்ணம் இது, மேக்கப் இல்லாமல் பார்க்கணுன்றது என்ன இது, இதெல்லாம் ஒரு சீப்பான இது அப்படின்ற மாதிரி ஜோவிகாவோட ஒரு பாயிண்ட் பேசுகிறாங்க. ஸோ ஆனால் பட் என்ன நடந்தது, இது ப்ரோமோவாக கண்டினியூஸாக என்ன வேணாலும் எடிட் பண்ணலாங்க, ப்ரோமோவாக இதை கண்டினியூஸாக காட்டுறாங்க. பட் பிரதீப் போட்ட திட்டம் வந்து பெண்களை மேக்கப் இல்லாமல் பார்க்கணுன்றது திட்டம் உண்மை தான், பட் அதுக்கு நடுவில் என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் லைவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, மற்றவங்களை டிமோட்டிவேட் பண்ணி நீங்கள் இந்த கேமை விளையாடணுன்றதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஆயுஷு மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்குறாங்க. அதை அப்படியே பிரதீப் வந்து எதுவுமே பேசாமல் ப்ரோமோவை முடிச்சுட்டாங்க அப்படியே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப்பால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை, குறிப்பாக வந்து பெண்களை இப்போ டார்கெட் பண்ணிட்டாரு, மேக்கப் இல்லாமல் இந்த டாஸ்க்கை தோத்துடலான்ற மாதிரி டார்கெட் பண்ணோன்னே பெண்கள் எல்லாமே பிரதீப்புக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. அந்த டீமில் இருக்க ஆயுஷுவே வந்து ஓப்பனாக, ஸோ ரெண்டு நாளாக ஆக்டிவாக இல்லாத ஆயுஷு வந்து இன்றைக்கி பயங்கர ஆக்டிவாக, என்ன நீங்கள் வந்து டிமோட்டிவேட்டிங் பண்ணி தான் கேம் விளையாடுறது, இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியா, சொல்லியா சொல்லியா அப்படின்ற மாதிரி கேள்வி மேலே கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பயங்கரமாக பல விஷயங்கள் நடக்க போகுது, என்ன அப்படின்றத நம்ம லைவ் அப்டேட்ஸில் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி